அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாடே பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய உட்பூசல். அங்கே வந்து முதலமைச்சர் அசோக் கெலாட் அவர்களுக்கும் அவருடைய துணை முதல்வராக இருக்கிற சச்சின் பைலட் அவர்களுக்கும் நடுவில் விரிசல். அந்த விரிசல் இப்போ பெரிய மோதலா வெளியில வந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து என்னதான் ஒரு 30 பேர் வந்து ராஜினாமா பண்ணாலுமே காங்கிரஸ் கட்சியை கவிழ்க்கிறது அப்படின்றது அத்தனை சுலபம் இல்லை. அப்படியே கவிழ்த்தாலும் மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு எத்தனை எம்எல்ஏக்கள் துணை நிற்பாங்க அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் இதெல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சியுடைய உட்கட்சி பூசல். இது வந்து ஏதோ இந்த மாநிலத்துல மட்டும் நடக்கிற விஷயம் இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் காங்கிரஸ் கட்சிக்குள்ள நடந்து கொண்டிருக்கின்ற உட்கட்சி பூசலோட ஒரு சின்ன வெளிப்பாடு தான் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடக்கிற விஷயம். இப்போ சச்சின் பைலட் அவர்கள் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததுன்னா அதுக்கு ஒரு பெரிய பங்கு அவருக்கு தாங்க. ஏன்னா எப்படி ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து பாத யாத்திரை சுற்றுப்பயணம் அப்படின்ட்டு களத்தில் இறங்கி வேலை செஞ்சு கட்சியை வெற்றி பெற வச்சு ஆட்சிக்கு கொண்டு வந்தாரோ, அந்த மாதிரி சச்சின் பைலட் அவர்களும் இறங்கி வேலை செஞ்சு இந்த அளவுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர். அவருக்கு தான் முதல்வர் பதவி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருந்த நேரத்தில் திடீர்னு அசோக் கெலாட் அவர்களையே மறுபடியும் முதல்வராக அறிவிக்கிறாங்க காங்கிரஸில். அது அவருக்கு பெரிய ஒரு அதிருப்தி. அவரை சமாதானப்படுத்துகிற மாதிரி, சரி நீங்கள் வந்து துணை முதல்வராக இருந்துக்கங்க அப்படின்றாங்க. ஆனால் எத்தனை காலத்துக்குங்க வந்து வயசானவங்க ஏற்கனவே பதவியில் இருந்தவங்களே மறுபடியும் மறுபடியும் பதவியில் வந்து உட்கார்ந்துட்டு இளைய தலைமுறைக்கு வழிவிடாமல் இருக்கிறது அப்படின்றது மகாபாரதம் எத்தனை 1000 வருஷம் கடந்தாலும் நடந்துகிட்டே தான் இருக்குமா இன்றைக்கும் இந்த பாரதத்தில். இதே மாதிரி தான் மத்திய பிரதேசத்தில் கடத்தில் இறங்கி வேலை செஞ்சவர் ஜோதிராதித்ய சிந்தியா. ஆனால் முதல்வர் பதவி அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பி இந்த நேரத்தில் கமல்நாத் அவர்கள் சிஎம்ஆ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவர் எத்தனை வருஷமாக சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தவர், மறுபடியும் வந்து அவரே இந்த சிஎம் போஸ்டில் உட்காரணுமா? மற்றவங்களுக்கெல்லாம் இடமே கிடையாதா? இதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே. இன்னைக்கு காங்கிரஸில் வந்து 2ம் கட்ட 3ம் கட்ட தலைவர்கள்லாம் முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, என்னதான் லேசாக இருந்தாலும் அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா மத்திய தலைமையை நம்பி இனிமே நம்ம இருக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆனால் பூனைக்கு யார் மணி கட்டுறது? இப்போ அசோக் கெலாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக வந்து அவரை முதலமைச்சரா நியமிக்கல. சச்சின் பைலட் எங்க ஒரு பெரிய செல்வாக்குள்ள தலைவரா வந்துருவாரோ அப்படின்ற ஒரு பயத்தினாலதான் அவரை வந்து அமுக்கி வச்சாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலேருந்தே மாநிலத்துல செல்வாக்குள்ள தலைவர்களை வளர விடக்கூடாது அப்படின்றத ஒரு கொள்கையாவே வச்சிருந்தாங்க. எந்தெந்த மாநிலத்திலலாம் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கோ அங்கே கூட முதலமைச்சர்களே அவங்க வந்து செல்வாக்கு பெற விட்டதில்லை. டக்கு டக்குன்னு நினைச்சபடி சிஎம்ஐ மாற்றிட்டே இருப்பாங்க, எல்லாமே சென்ட்ரல் ஹைகமாண்ட். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் மாநில தலைவர்களாக பல பொறுப்புகளில் இருக்கவங்க நிறைய பேர் மக்கள் செல்வாக்குள்ளவர்கள்னு சொல்ல முடியாது. அவங்க பதவிக்கு காரணம் குடும்பத்துடைய கருணை, வேற ஒன்றும் கிடையாது. அந்த குடும்பம் அப்படின்றது சோனியா காந்தி அம்மையார், ராகுல் காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள், அவ்வளோதான். அவங்க மனசு வச்சா பதவி கிடைக்கும், இல்லைன்னா பதவி இல்லை. மற்றபடி திறமைக்கெல்லாம் அங்கே மதிப்பே கிடையாதுன்றது தான் இன்றைய நிலைமை. இப்படி இருக்கும்போது மறுபடியும் எப்படி ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் எங்கெங்கெல்லாம் கட்சி வீக்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்து மற்ற மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சு நம்ம தமிழ்நாடு மாதிரி சென்ட்ரல் எனக்கு ஸ்டேட் உனக்கு இப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்ல ஓடிந்தது. இப்போ வந்து அந்த அக்ரிமெண்ட்டுக்கு யாருமே ஒத்துக்கிறது கிடையாது. அதுவும் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்போ ஒர்க் அவுட் ஆச்சு, ஆனால் இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அப்போ வந்து மத்தியில் காங்கிரஸை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு சக்தியுடைய ஒரு பெரிய எதிர்கட்சி கிடையாது. 1977 வந்து எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஜனதான்ற ஒரு தலைமையில் காங்கிரஸை தோற்கடிச்சாங்க. ஆனால் அது எமர்ஜென்சியோட எதிர்வினை தானே தவிர இந்த கட்சிகளோட செல்வாக்கு கிடையாது. அவங்கள வந்து 2.5 வருஷத்தில் தாக்குப்பிடிக்க முடியாமல் ஒற்றுமை குலைந்து அந்த ஆட்சி கவிழ்ந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் 1980ல் காங்கிரஸ் ஆட்சி வருது. அதனால அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, பெரிய எதிர்கட்சி ஒன்றும் கிடையாது, அதனால சென்ட்ரல்ல நாம தான் அந்த அதிகாரத்தை வச்சு நம்ம மாநிலங்களில் செல்வாக்கை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அடுத்தது அந்த காலத்தில் இந்திரா காந்தி அம்மையாரோ ராஜீவ்காந்தி அவர்களோ ஒரு தேசம் முழுக்க செல்வாக்கு பெற்ற தலைவர்களா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க குடும்ப தொகுதி அமைதியிலேயே ஜெயிக்க முடியல கட்சி தலைவர் ராகுல் காந்தியால. அதனாலதான் அவர் 2 தொகுதியில் நிற்கிறாரு. அதுல வேற அவருக்கு கொஞ்சம் உள்ளூர கசப்பு. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தோட தேர்தல் பொறுப்பு பிரியங்கா காந்தி அவர்கள் தான் எடுத்துட்டாங்க 2019 தேர்தலில். ஒருவேளை அவங்க சரியாக செயல்படலையோ அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் கசப்பு இருக்கலாம். அது சகஜம்தாங்க. அக்கா தம்பி, அண்ணன் தங்க, இவங்களுக்குள்ள அரசியலில் விரிசல் பிரச்சனை அப்படின்றது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் பல காலங்களாக. இது ஒன்றும் புதுசு இல்லை.
இப்போ காங்கிரஸ் கட்சியோடைய தற்போதைய தலைமை அது இந்த குடும்பத்தில் இருக்க மூணு பேர் அவங்களால வந்து காங்கிரஸோட இழந்த பெருமையை மீட்டு ஆட்சி கட்டில் அமர்த்த முடியாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், காங்கிரஸ் கட்சியில இருக்க எல்லாருக்கும். ஆனாலும் அவங்கள தவிர வேற யாரும் அப்படின்னு போகாததுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள்னு பெருசா யாரும் கிடையாது. அதனால இந்த குடும்பத்தை தவிர வேற யாராவது பதவிக்கு வந்தாச்சுன்னா நம்மளுடைய எதிர்காலம் என்ன ஆவது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் அப்படின்னா இதை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நான் என்ன அசைச்சிக்க முடியாது என் ஸ்டேட்ல அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அந்த மாதிரி சொல்ற மாதிரி யார் இருக்கா சொல்லுங்க. எல்லாமே மத்திய தலைமைக்கு கட்டுப்பட்டு அவங்களுடைய நாமினிகளா தானே இருக்காங்க. அப்போ சரி இவங்களே இருக்கட்டும் ரைட்டு, அப்ப இவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு ஏன் கண்டினியூ பண்றீங்க அப்படின்னா அகெயின் இதுதான் இன்னொரு ஃபெயில்டு ஸ்ட்ராட்டஜி. எப்போவாவது இந்த ஆளுங்கட்சி தப்பு பண்ணி அதனால அவங்கள பதவியை விட்டு இறக்கினா நமக்கு ஒரு சான்ஸ் வராதா? இந்த ஐபிஎல் T20 மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, யூ ஷுட் புட் ரன்ஸ் ஆன் த போர்டு, குறைஞ்சது ஒரு 200-220 ரன் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கையாக சொல்ல முடியும். இன்னைக்கு இருக்க இதில் 250லாம் கூட கஷ்டம் அப்படிங்கிற நிலைமை. அப்படி இருக்கச்ச 70-80 ரன் எடுத்துட்டு பவுலர்ஸை கூப்பிட்டு எப்படியாவது அவனை 60க்குள்ள ஆல் அவுட் பண்ணணும் அப்படின்னா நடக்கிற காரியமா? அந்த மாதிரி என் ஸ்ட்ரென்த்தில் நான் ஜெயிக்க மாட்டேன், என் மெரிட்ல நான் ஜெயிக்க மாட்டேன், அவங்க ஏதாவது தப்பு பண்ணி அதனால அவங்க ஆட்சியை விட்டு தூக்கினால் நாங்கள் வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ற நம்பிக்கை எப்படி ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும்? இதில் தான் வந்து அரசாங்கத்து மேலே ஏகப்பட்ட அவதூறுகள், குற்றச்சாட்டுகள், போராட்டங்களை தூண்டி வர்றது, இப்படி எல்லாம் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு கட்சி நினைக்க ஆரம்பிச்சதுன்னா அது எப்படிங்க ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும்? இதில் வேற ராகுல் காந்தி அவர்கள் வந்து அரசியல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. திடீர்னு ஏதோ கேள்வி கேட்குறேன்னு கிளம்புறாரு, அவர் கேட்குற கேள்வி என்னன்னு அவருக்கே புரிஞ்சுதான் கேட்குறாரா அப்படின்னு தெரியல. இந்த PM கேர்ஸ் ஃபண்ட் இதுக்கு நிதி கொடுத்தவங்க யார் யார் அப்படின்ற விவரங்கள் எல்லாம் வெளியிடுவதற்கு உங்களுக்கு எதுக்கு தயக்கம் அப்படின்னு கேட்குறாரு. இந்த PM கேர்ஸ் ஃபண்டு அப்படின்றது வந்து மூணு மத்திய அமைச்சர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு குழு, அது இந்த கொரோனா நிவாரணத்துக்காக மக்கள்கிட்ட இருந்தும் நிறுவனங்கள் கிட்ட இருந்தும் பணத்தை வாங்குறாங்க, இந்த பணத்துக்கு பக்காவாக கணக்கு மெயின்டைன் பண்ண போகிறாங்க, இதுலேருந்து யாரும் வந்து தனியார் நிறுவனங்கள் நடத்துகிற நிதி கொடுக்க போறது கிடையாது இல்ல. ஏன்னா அந்த PM ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கெல்லாம் பணம் கொடுத்ததா பத்திரிகைகள் செய்திகள் வந்தது, அதுதான் சொன்னேன். சோ அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுமோன்னு கவலைப்படுறாரோ என்னவோ தெரியல ராகுல் காந்தி அவர்கள். இந்த பணம் வந்து வெளிப்படையா இல்ல ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிற அவரு, சீனா கிட்ட இருந்து எத்தனை லட்சம் வாங்கினோம், எதுக்காக வாங்கினோம் அப்படின்றத பத்தி இதுவரைக்கும் வாயை திறக்கலையே, மறுப்பு கூட தெரிவிக்கலையே, நாங்கள் வாங்கலை அப்படின்னு. ஆனால் அவங்க கட்சியை சேர்ந்த சில தலைவர்களே வந்து அரசாங்கத்தில் சொன்ன அமௌண்ட்டை விட அதிகமான அமௌண்ட்டை கோட் பண்ணுறாங்க, இவ்வளோ பணம் வந்திருக்கு அப்படின்னு. அது எதுக்காகன்னு எனக்கு புரியல. அந்த மாதிரி ரகசியமாக ஒன்றும் அந்த PM கேர்ஸ் ஃபண்டுக்கு பணம் வாங்கலை, யாரும் வந்து சைனீஸ் எம்பசியில் யாருக்கும் தெரியாமல் சைனீஸ் அம்பாசிடரை போய் பார்த்து பணம் வாங்கிட்டோம் வரல, இல்லை வந்து சைனாக்காரங்கிட்டேருந்து வாங்கின பணத்துக்காக இவங்க ஃபவுண்டேஷன்லேருந்து வந்து அறிக்கை கொடுத்தாங்களாமே, சீனாவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வேணும், இது தடையற்ற இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு, நம்ம தொழிலெலாம் நாசமாக போனாலும் பரவாயில்லன்னு அறிக்கை கொடுத்த மாதிரி. அந்த மாதிரி இங்கே யாரும் அறிக்கை கொடுக்கல, சீனாவிலேருந்து இறக்குமதியை தடை பண்ணணும் அப்படின்னு தான் இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு. இதுக்கு மேலே வந்து சீன நிறுவனங்கள்கிட்டேருந்து எதுக்கு டொனேஷன் வாங்கினீங்க, அவங்க வந்து நம்ம நிலத்தை ஆக்கிரமிச்சுருக்கா, நீங்கள் அவங்ககிட்ட டொனேஷன் வாங்குறீங்களே அப்படின்னு முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க ராகுல் காந்தி அவர்களே. சீனாக்காரனுக்கு நம்ம காசு போகக்கூடாதுன்றது தான் கொள்கை, அவன் நமக்கு டொனேஷன் கொடுக்கறத வாங்குறதுல எந்த தப்பும் கிடையாது. சீன கம்பெனிகள் கிட்ட இருந்து டொனேஷன் வாங்கிட்டதுனால என்ன இப்ப சீன கம்பெனிகளுக்கெல்லாம் திறந்து விட்டாங்களா? நீங்க வந்து ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன்ல வாங்கின டொனேஷனுக்காக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வேணும் அப்படின்னு அறிக்கை கொடுத்தீங்களா? அந்த மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்ல. அடுத்தது ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, இந்த ராணுவ வீரர்களை கொலை பண்ணதை சீனா ஜஸ்டிஃபை பண்ணிருக்கு, ஞாபகப்படுத்திருக்கு, இது எப்படி நீங்க அலோவ் பண்ணீங்கன்னு என்னங்க கேள்வி இது? சீன அரசாங்கம் என்ன ஒன்னா பேசும், என்ன ஒன்னா அறிக்கை வெளியிடும், இதெல்லாம் போய் தடுத்துட்டு இருக்க முடியுமா? என்னங்க லாஜிக் இல்லாம என்னன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நாடு அவங்க அரசியலுக்கு ஏத்த மாதிரி அறிக்கை விடுவது அப்படின்றது யாராலையும் தடை செய்ய முடியாது. எப்படி நீங்க வந்து அவங்க நியாயப்படுத்துறது அனுமதி அளிச்சிங்க அப்படின்னா, என்ன சீனா வந்து இந்தியா கிட்ட வந்து நாங்க இது மாதிரி பேச போறோம், பர்மிஷன் கொடுங்க அப்படின்ற லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அவங்க பேசுறாங்க. இப்போ சீனால கொரோனா ஆரம்பமான காலத்துல இந்தியாவிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள மருந்து பொருட்கள் மற்ற இதெல்லாம் வந்து நம்ம நிவாரண உதவியா கொடுத்துருக்கோம், இதெல்லாம் இன்டர்நேஷனல் டிப்ளமசி, இதெல்லாம் வந்து ராகுல் காந்திக்கு தெரியும்னு எதிர்பார்க்கறது தப்பு தான். ஆனால் இதோதோ வல்லுநர் கூட தான் அவர் அப்பப்போ உரையாடினு இருக்காரு, அவங்களாவது ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ என்ன தெரியல, அவங்க என்ன மாதிரி வல்லுநர்கள்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் அரசியல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகைச்சுவை பண்ணிட்டு இருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். இந்த நிலைமையில இவரை நம்பி கட்சி இருக்க முடியாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு.
ஆனா இவர் போயிட்டு வேற யாராவது வந்தா எங்களோட பதவி என்ன ஆகுது அப்படின்ற பயம் மத்தவங்களை தடுத்து நிக்க வச்சிருக்கு. ஆனா இப்போ கட்சிக்குள்ளேயே அந்த குரல் வந்து பெருசா கேட்க ஆரம்பிச்சிருக்கு. கபில் சிபல் கூட சொல்லியிருக்காரு, என்னங்க எல்லா குதிரையும் போன பிறகுதான் நீங்க லாயத்தை பூட்டுவீங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் பூட்டி என்ன பூட்டாம என்ன? ஆனா ஒரு விஷயம் சொல்லணுங்க, மகாத்மா காந்தி இப்ப உயிரோட திரும்பி வந்தா நிச்சயமா ராகுல் காந்தி அவர்களை வாழ்த்தி பேசுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் கட்சியை கலைச்சிடணும் அப்படின்றது மகாத்மா காந்தியோட எண்ணமாக இருந்தது. அவரால் பண்ண முடியல, ஏதோ நீங்களாவது பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்காக எனது வாழ்த்துக்கள்னு நிச்சயமாக சொல்லிட்டு போவார். காங்கிரஸ் கட்சி கரைந்து போகுமா, இந்த கேள்வியே தப்பு, அது கரைஞ்சு போயிட்டு இருக்கு. ஆனால் இதை நிறுத்த முடியுமா அப்படின்றது தான் கேள்வி. முடியும், முடியாதது எதுவுமே இல்லை. ஒரு ஜனநாயகத்தில் ஒரு வலிமையான எதிர்கட்சி அப்படின்றது முக்கியம். ஆனால் அந்த வலிமைன்றது எண்ணிக்கையில் இல்லை. 84 காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சு ஒரு அசுர பலத்தோட ஆட்சியில இருந்தப்போ எதிர்கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் துண்டு துண்டா செதறி இருந்த கட்சிகள் எல்லாம் வந்து 10, 2, 4, 5 இப்படிதான் எம்பிக்கள் இருந்தது. ஆனாலும் எஃபெக்டிவ் ஆப்போசிஷனா ஃபங்க்ஷன் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு அசுர மெஜாரிட்டி பிஜேபி அரசாங்கத்துக்கிட்ட இல்லை. ஆனால் எதிர்கட்சிகள் முறையா செயல்படலையே, காரணம் கட்சி தலைமை சரியில்லை. எதிர்கட்சியாவே சரியா செயல்பட முடியாத ஒரு தலைவரை வச்சுட்டு நீங்க எப்படி ஆளுங்கட்சியா வர முடியும் நினைக்கிறீங்க? இதுதான் இங்க பிரச்சனையே. காங்கிரஸ் கட்சி புத்துயிர் பெறுமா அப்படின்னா நிச்சயமா பெறும். இந்த மாதிரி இளம் தலைவர்களை வந்து செல்வாக்கு மிக்க தலைவர்களை, மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்கள், குடும்பத்துல செல்வாக்கு இருக்கவங்க இல்ல, அவங்கள வந்து தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்து கட்சியை இன்னும் இருக்கிற 4 ரிவைவ் பண்ணாங்கன்னா நிச்சயமா காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த குடும்பத்தை தவிர வேற யாருமே வரக்கூடாது அப்படின்னு குடும்பமும் சரி மற்ற தலைவர்களும் சரி நினைச்சிருந்தீங்கன்னா காந்தி கண்ட கனவு நிச்சயமா நனவாகிடும் 2024. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.